ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் கேப்ஷன் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் மோதல், இது பார்த்திங்கன்னா நேற்று வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துன்னு சொல்லலாம். நிறைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கான ரீசன் என்னன்றது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. அதோடய விசாரணை மெரினா ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா அதோடய விசாரணை போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியும் அப்புறம் எங்களுக்கு நடந்த அனுபவங்கள் இப்போ ரீசெண்டாக தெரியும். அதாவது போன சாட்டர்டே சண்டே, இந்த சாட்டர்டே சண்டே, அதாவது நேற்று கூட பார்த்திங்கன்னா வாக்காளர் திருத்தம் அந்த முகாம் நடந்தது. நம்ம வில்லிவாக்கம் தொகுதியில் பார்த்திங்கன்னா பயங்கர சிறப்பாக நடந்தது. அதில் அங்கே உட்காந்துருந்தவங்க, பூத்தில் உட்காந்துருந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கும்போது வியப்பாக இருந்து. அது கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஷேர் பண்ணலாம்னா எப்படி? இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே நடந்தது பார்த்திங்கன்னா நிஜமாலே ஒரு எனர்ஜி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கேட்க கேட்க பார்த்திங்கன்னா இன்னும் ஓடணும், விஜயன் அண்ணா ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. முதல்ல நினச்சோம் ரொம்ப கடினமாக இருக்க போது புது கட்சி அப்படிலாம் நினச்சோம். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது விஜயன் அண்ணா அசால்ட்டாக தட்டிட்டு போயிடுவார்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 24 நியூஸ் தமிழில் வந்ததுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் திமுகவும் மோதல் அப்படின்னு சொல்லி கேப்ஷனில் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. நம்ம தோழர்கள் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போட்டு இந்த கேப்ஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் பயந்துட்டிங்களா, அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம தோழர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு விதத்தில் வருத்தமாகவும் இருக்குது. நம்ம வந்து அடிதடி போடுறதுக்கு நம்ம இங்கே வரல. ஸோ நம்ம டீசெண்டாக நம்ம எல்லாம் பூத்துலேயும் பார்த்திங்கன்னா படித்த பசங்க, ஸோ கரெக்டாக எழுத தெரிஞ்சவங்க, மக்கள்கிட்ட பேச தெரிஞ்சவங்களாம் பார்த்து அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பகுதியில் பக்காவாக தமிழக வெற்றி கழகத்தில் செலக்ட் பண்ணி யார் யார் உட்காரணும் செலக்ட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப டீசெண்டாக தான் இங்கே போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் வில்லிவாக்கத்தில் எங்கள் தொகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ எங்கள் சார்பாக பார்த்திங்கன்னா ஜஸ்டின் சைராபானு இவங்க ரெண்டு பேர் தலைமை தாங்கி தான் நான், அப்புறம் எங்கள் பகுதி நிர்வாகிங்க பாலாஜி, நிறைய பேர் பிரசாந்த், ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க. தினேஷ் பாபு, ராஜ்கமல் சொல்கிறதா பேர் சொல்கிறதா ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வட்ட நிர்வாகிகள் அவங்க ஒரு 10-15 பேர் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க வட்டத்தில் பார்த்திங்கன்னா பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமை வந்து பயங்கரமாக கட்டமைச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வரலங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே நிறைய கட்சிக்காரங்களாம் காலைல வரும்போது குட் மார்னிங் சொல்கிறதா இருக்கட்டும், டீ காஃபி வேணுமான்னு கேட்குறதா இருக்கட்டும், நாங்களாம் ரொம்ப ஆரோக்கியமாக போயிட்டுருந்தோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிக்கு பார்க்கும்போது ஒரு கோவம் வரதான் செய்யும். ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பூத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இ மாதிரி நிறைய மக்கள் வந்து சேர்றதா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் அதாவது புதுசாக ஓட்டர் ஐடி வாங்குறவங்க இருக்கட்டும், எல்லாருமே ஒரே பூத்தில் 30-35 பேர்லாம் வந்து நின்றுருக்காங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தில், அதுவும் வில்லிவாக்கத்தில். ஸோ அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறத விட அவங்கக்கிட்டே டேரெக்டாக நான் கேட்டு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த மோதல், அந்த குப்பத்தில் ஒரு இடத்துல மோதல் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் இஷ்யூஸ் நடந்திருக்கு. நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட வர்க்கை பார்த்து கோபம் அடைஞ்சு முதல்ல பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் வாக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் கை கலப்பாயிருக்கு. ஸோ இம்மிடியேட்டாக போலீஸ் வந்து அதுக்கு ரெண்டு பேருமேலையும் பேசி என்ன அங்கே நடந்துன்றத பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இருந்தாலும் நம்ம வந்து வளர்ந்து வர கட்சி, விஜயன் சொல்லியிருக்காரு நம்ம அவங்கள தாக்கி இவங்கள தாக்கிலாம் நம்ம அரசியல் பண்ண வரல, மக்களுக்கு நல்லது பண்ணி வர வந்திருக்கோம், அதனால் அதுக்கு மட்டும் கவனத்தை செலுத்துங்கன்றனால இன்னும் நம்ம கழகத்தோழர்கள் அமைதியான முறையில் பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தூண்டுறாங்க? நம்ம யார் வம்புக்கும் போகிறது கிடையாதுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வம்புக்கும் போகிறதில்ல. இது இப்போ மட்டும் கிடையாது, மக்களக்கமாக இருக்கும்போது நம்ம பேனர்லாம் கிழிச்சாங்க தெரியுமா. ஒரு படம் டைமில் தியேட்டரில் பூந்து கட் அவுட் உடைக்கிறது பேனர்லாம் கிழிக்கும்போது தலைமையிலேருந்து வந்து எங்களுக்கு உத்தரவு வன்முறையில் ஈடுபடக்கூடாது. அவங்க கிழிக்கிறாங்களா, கிழிச்சிட்டு போட்டோம் பேனர் தானே, சைலண்ட்டாக அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க, நமக்கான நேரம் வரும்போது நம்ம பேசுவோம் அப்படி தான் சொன்னாங்க எங்கள் தலைமையில். ஸோ யாரும் போய் கேளுங்க எதிர்த்து பேசுங்கெல்லாம் எதுவுமே சொன்னது கிடையாது. மக்களை பிரச்சனையாக போராடுங்க, மற்ற விஷயங்களாக இருந்தால் அவாய்ட் பண்ணிட்டு சைலண்டாக போங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தலைவனுக்கு ஒரு தொண்டனாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பூத்தில் வில்லிவாக்கத்தை பொறுத்தவரைக்கும் எங்கள் பூத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தொடர்ந்து எங்களோட நிர்வாகி தினேஷ் பாபு மற்றும் இந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எங்கள் கூட உறுதுணையாக இருந்து சைராபனவங்கலாம் கொடுத்த இன்டர்வியூ நீங்கள் பாருங்கள், ஆட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்காக. சார் வணக்கம். நாலு நாளாக உட்காந்துட்ருக்கீங்க இந்த ஒர்க்கில், மக்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு மக்களோட வரவேற்பெல்லாம் எப்படி இருந்தது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி சார்பாக வந்து
ஓட்டர் லிஸ்ட்டு புதுசாக எடுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்காகவும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் இது வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் சனி ஞாயிறு ப்ளஸ் இந்த வாரம் சனி ஞாயிறு இந்த நாலு நாள் வந்து இந்த கேம்பெயின் வந்து நடந்துகிட்ருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு அந்தந்த பகுதியிலையுமே வந்து பகுதியில் இருக்கிற வட்டத்தலைவர்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்கூலில் வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. காலையில் 9 மணினா ஒரு 8:30 வந்து எல்லாமே வந்துட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் எல்லாமே பக்கமாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்திங்கனாக்கா திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், ஸோ மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பெரிய கட்சி தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு வெளியில் வந்து மெயினாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மூணாவதாக நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து உள்ளே வந்தோன்னே நமக்கு மற்ற கட்சிக்காரங்களுமே நமக்கு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு டேபிள் சேர் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து நமக்கு எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட் நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோழருக்குமே வந்து இதுக்கு நல்லா ஃபுல்லாக கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து எல்லாருமே வந்து ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பப்ளிக் அப்படின்றது போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபார்ம் 6, ஃபார்ம் 6A, ஃபார்ம் 6B, ஃபார்ம் 6C7, ஃபார்ம் 8 அப்படின்னு ஒரு 5 விதமான ஃபார்ம் வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை ஃபார்ம் 6ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து புதுசாக ஓட்டு லிஸ்ட்டு பேர் சேர்க்கணும் அப்படின்றவங்களுக்கு ஃபார்ம் 6ல் வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே வந்து ஃபார்ம் 6 தான் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஓட்டு இது பண்ணோம் அப்ளை பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ வந்த எல்லாருமே ஃபீட்பேக் என்ன சொன்னாங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து 2026 எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், ஸோ அந்த மாற்றத்தை நோக்கி எங்களோட வாக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பர்டிகுலர் எந்த கட்சிக்கு போடுவோன்ற மாதிரிலாம் பேசினா அவங்க ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே வந்து ஒரு சேஞ்சஸ் வரணும் அப்படின்றது. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. வணக்கம், சொல்லுங்கள். ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருந்தீங்க, எல்லா பூத்துலேயும் போயிட்டு வந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மக்களோட வரவேற்பு சொல்லுங்கள் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா டிவிக்கே தமிழக வெற்றி கழகம்ன்றதை தாண்டி விஜய் அண்ணா மேலே உள்ள கிரேஸ்னஸ் வந்து நிறைய அதிகமாக இருந்துச்சு மக்கள்கிட்ட. பார்க்குற சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கொடி கலரு நம்மளோட பேட்ச் எல்லாம் பார்த்தோன்னே ரோட்லேயே வந்து கத்திட்டு போகிறாங்க, கும்பல் கும்பலாக ஓடி வந்து எங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, ஹக் பண்ணுறாங்க பசங்கள்லாம், அக்கா எப்படியாச்சும் எங்களை விஜய் அண்ணா கிட்டே கொண்டு போய் சேர்த்துடுங்க அந்த மாதிரி ஒரு கிரேஸ்னஸில் நான் எல்லாரையுமே பார்த்தேன். பட் இவர் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்தது. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிக்காரங்க வந்து எங்களை வந்து இந்த நாலு நாளில் நல்லா நான் வந்து எல்லாருமே பழக்கம் ஆகிட்டோம். பழக்கம் விட்டு காலைல மார்னிங் நாங்கள் போனோன்னு எங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கு காஃபி டீ குட் மார்னிங் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ தாராபுரம்னு சொல்லிட்டு 98 வட்டத்தில் வந்து ஒரு ஸ்கூல் வருது. அங்கே என்னன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு 35-40 பசங்க வந்து சூழ்ந்துட்டாங்க. எல்லாமே வந்து இந்த நெக்ஸ்ட் பிப்ரவரியிலேருந்து மேக்குள்ளே வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. அந்த பசங்க ஃபுல்லாக நானும் இவரும் தான் இருந்தோம். ஸோ ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி எங்களை வந்துட்டு ஃபுல்லாக எங்கள் பேர் எழுதிக்கங்க எங்கள் பேர் எழுதிக்கங்க நோட் எடுங்க சொல்லிவிட்டு அந்த நோட்டில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க எல்லாமே. ஸோ அந்த நோட் கூட இருக்குது ஃபுல்லாக ஒரு 50 பேர்கிட்ட. எப்படியாச்சும் எங்கள் எல்லாரையும் உறுப்பினராக சேர்த்து எங்களுக்கு விஜய் அண்ணா கிட்டே கொண்டு போய் சேர்த்துடுங்க, எங்கள் ஓட்டு எல்லாமே விஜய் அண்ணாக்கு தான், நாங்கள் மட்டும் இல்லை நான் எங்கள் காலேஜில் ஃபுல்லாக எல்லாரையும் இதில் தான் சேர்த்து விடுவோம், எப்படினாலும் 2026 நம்ம கையில் தான் இருக்குன்ற ஒரு முடிவோடவே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. சின்ன குழந்தை கூட ஒரு பைக்கில் போகும்போது பேட்சை நாங்கள் போட்டிருக்க பேட்சை வந்து கலட்டி கேட்டு வாங்கி கொண்டுட்டு போகிறாங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லி, அப்பா எங்களுக்கு வாங்கி கொடுங்கப்போ அந்த பேட்சை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பயங்கரமாகவே இருந்துச்சு. கட்சின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தளபதிக்காக மட்டும்தான் எல்லாருமே வந்து இதில் உள்ளே வராங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து தளபதியோட ஃபேனாக இருக்கிறதுல இதுக்காகவே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த நிறைய பேர் வந்தாங்க கேட்டாங்க, அதாவது ஓட்டர் ஐடி பேர் திருத்தத்தை விட உறுப்பினராக சேர்றதுக்கு தான் மக்கள் ஆசைப்படுறாங்க நிறைய பேர். ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஓட்டர் ஐடி பேர் திருத்தம்ன்றது வந்து நிறைய வந்து இப்போ மற்ற எல்லாருக்கிட்டையுமே போகிறாங்க. ஸோ எல்லா கட்சிக்கிட்டையுமே போகிறாங்க பேர் திருத்தம், ஃபோன் நம்பர் சேஞ்சு, அட்ரஸ் சேஞ்சு, நியூ அப்ளை இருக்கு இல்லையா நம்ம கிட்ட வருது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து 18+. அப்போ எல்லா கட்சிகளை விட நம்ம பூத் நம்ம போட்டிருக்க டேபிளுக்கு தான் மக்கள் அதிகமா. ஆமா, என்னன்னா 18+ எல்லாம் நம்ம கிட்ட தான் வராங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த 18+ கூட பாத்தீங்கன்னா ஜனவரி 2025 அன்னைக்கு வந்துட்டு அந்த 18 கம்ப்ளீட் ஆகிற பசங்க வந்து நிறைய பேர் வந்தாங்க. நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு நியூவா அப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க ஓட்டர் ஐடி. மெயினா வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் நாங்கள் இதில் இணையணும். என் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பைக்கில் ஒரு 60-65 இயர்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறாங்க, அவங்களுமே பேராக வந்துட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு பேட்ச் எல்லாம் பார்த்துட்டு மா எங்களையும் இதில் சேர்த்து விடுங்கம்மா அப்படின்றாங்க. அது அந்த வார்த்தையை கேட்கும் போதே வந்து நம்ம இதில் இருக்கிறோமே அப்படின்ற அந்த ஒரு பெருமை எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு.
அது இது எல்லாமே யாரால நடக்குதுன்னா ஒரே ஒருத்தரால மட்டும்தான். அந்த ஒருத்தர் வேற யாருமே இல்லை, எங்க தளபதி தான், எங்க தலைவர் தான். ரொம்ப 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 சந்தோஷம். வில்லிவாக்கத்துல எல்லா பூத்துலயும் பார்த்தேன் நான், எல்லா பூத்துலயும் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் பூத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் உட்காந்து எல்லாம் படிச்சவங்களா இருக்காங்க. ஃபார்ம் ஃபில் அப் பண்ணலேருந்து கட்சிக்காரங்க எங்ககிட்ட சொல்ற எதுவுமே என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் பயங்கரமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, செம்மையா ஒர்க் பண்றீங்க, போறீங்க வரீங்க. இப்போ இங்க அரங்கநாயுடு ஸ்கூல் கிட்ட வந்து ஒரு சார் வந்து என்னை மூணு நாளா பாக்குறாரு, போன லாஸ்ட் வீக் 16-17 நேற்று பார்த்தாரு. அவர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, இன்னொருத்தவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருப்பா, செம்மையாக ஒர்க் பண்ணுறாங்கப்பா இந்த லேடி, சூப்பராக பண்ணுறாங்க டிவிக்கேயில், பசங்களாம் பார்ப்பா எவ்வளோ பேர் காலியாக இருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து பெருமை தான் பண்ணுறாங்க. ஸோ யாரும் வந்து நம்மளை இது பண்ணலை, ரொம்ப சந்தோஷம். 2026 வெற்றி நிச்சயம். அப்போ கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது. பார்த்துருப்பீங்க அவங்களோட ஹாப்பினஸ் சேரா பண்ணுவாங்க சொல்லும்போது அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2026 நம்ம வெற்றி எந்த அளவுக்கு நம்ம உறுதி பண்ண போகிறோன்ட்டு. ஸோ நாலு நாள் தாங்க, அதாவது போன சாட்டர்டே சண்டே, இந்த சாட்டர்டே சண்டே, இந்த நாலு நாளில் நமக்கு வந்து ரிசல்ட்டே இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கிட்ட இருக்குது, அதுக்குள்ளே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் விஜயன் தான் ஜெயிக்க போகிறாருன்றது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட்டா டேக்கர் பாபாய், நான் உங்கள் ஏஜே. நன்றி.